ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன நியூஸ் ஃபர்ஸ்ட், என்ன நியூஸ் அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் 2 ஏஜ் அஹெட் ஆஃப் சைனாஸ் பை மிட் 2023 சேஸ் யூனியன். யுனைடெட் நேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ யுனைடெட் நேஷன்ல யார் பர்டிகுலரா யார் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் இருக்குல்ல, ஸோ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் சைனாவோட பாப்புலேஷனை பீட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல வந்து 142.86 crore நம்ம இந்தியா இருக்கோம். ஸோ சைனா வந்து 142.57 crore, இது வந்து சைனா இருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் இந்த ஹெட்லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2023 மிட், அதாவது ஒரு இடையில எப்படி இருக்கும் அப்படின்னா, 2.9 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து டிஃபரன் ஆகும், அதாவது நம்ம சைனாவோட முந்திரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேட் பண்ணி, அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதுதான் என்னது ஓவராலாக இது கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து, இது எதனால் நம்ம வந்து இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு காரணமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சைனாவோட ஃபர்டிலிட்டி ரேட் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க தான் என்னது பிரிக்ஸ் கண்ட்ரி. ஸோ அந்த பிரிக்ஸ் கண்ட்ரியிலோடைய அந்த அதுக்கானது மட்டும் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, சார்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்தியா வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, டாப்பில் இருக்குது, சைனா செகண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அது ஓகே. அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்டிலிட்டி ரேட்டில் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா, அந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் மட்டும், இது வந்து வேர்ல்டு கிடையாது, பிரிக்ஸ் கண்ட்ரி மட்டும் பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் இருக்காங்க 2.3, அப்புறம் இந்தியா வந்து 2, பிரேசில் 1.6, ரஷ்யா 1.5, சைனா 1.2. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அது ஓரளவு படிச்சா போதும். அப்புறம் சைனா வந்து படிச்சுக்கோங்க 1.2. சரியா, ஸோ அதை மட்டும் படிச்சா போதும் இந்த இதில். சரியா, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் எந்த நியூஸ் அப்படின்னா, எடிட்டோரியல் தான். ஸோ டேரக்டாக எடிட்டோரியல் போகிறோம். ஸோ எடிட்டோரியலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேஸ்ட் இம்பரேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதை பற்றி பேசுகிறாங்க, கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சஸ்னால் இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, கேஸ்ட் சென்சஸ்னால் என்னது அப்படின்னா, அந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பாங்கல்ல, ஸோ அதை தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. சரியா, கேஸ்ட் சென்சஸ் ஈவன் இஃப் மாரலி ஃப்ளாட், ஃப்ளாட் தான் என்ன அப்படின்னா, மிஸ்டேக்டு, ராங்குடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து மாரலி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாரலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாரல் இருக்கும்ல, அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு தப்பான விஷயம் தான், ஜாதி வெறி கணக்கெடுக்க கூடாது. பட் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கேன் ஹெல்ப் இன் டார்கெட்டிங் ஆஃப் கோட்டா ஃபார் பெனிஃபிட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தான் கரெக்டாக இருக்கா. ஸோ அது அந்த இடஒதுக்கீடு மீன்ஸ் எல்லாமே தான், அதாவது அந்த எக்ஸாம்பிளில் போகிறோம் ரிசர்வேஷன், அப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம் ரிசர்வேஷன், எல்லாமே அந்த இதில் இந்த கேஸ் ரிசர்வேஷனில் தானே வருது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கேஸ் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் ஒருமித்த கருத்தை இதை முன்னிலேருந்து வைக்கிறாங்க. சரியா, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 2017 என்ன சென்சஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, பாருங்களேன் 2011 என்ன சென்சஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சோசியோ எக்கனாமிக் அண்டு கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதில் மேஜர் ப்ராப்ளம், அதுவே ஒரு ப்ராப்ளம் தான், மேஜர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த சென்சஸில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு, ஏன் அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி மக்களையும் அந்த கவுண்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ். சரியா, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் வாரியாக நீங்கள் வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்தளவு பாசிபிள்னு தெரியல, ஏன் அப்படின்னா, கேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்களேன், 46 lakh different cases இருக்கு, அதாவது 46 lakh different cases இருக்கு, அது கீழே சப் கேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒன்னா இவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரிவெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிபிளான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி, பாசிபிளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆனால் இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இப்படி பண்ணால், எக்கனாமிக்கல் வீக்கர் செஷன் இருப்பாங்களே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே இதை முன் வைக்கிறதா சொல்கிறாங்க. சரியா, ஸோ இது வந்து மேலும் ஃபைனலாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, கடைசியாக இதை என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சொசைட்டி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேஸ்ல சொசைட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து பார்க்கும்போது அடுத்த எடிட்டோரியல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எதோட எதிரொலிப்பு இந்த நியூஸ் அப்படின்னா, நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நியூஸில் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரஷ்யாவும் நம்ம இந்தியாவும், ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூட அவங்க வந்து மீட்டிங் வச்சிருந்தாங்க, இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அந்த நியூஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யார் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம ரஷ்யாவும் நம்ம இந்தியாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெங்தனிங் டைஸ் வித் ரஷ்யா,
ரஷ்யா கூட டைஸ் தான், பைலேட்ரல் டைஸ் நிறைய, இது டிஃபென்ஸ்ல இருக்கட்டும், நிறைய எனர்ஜியில இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்க பாருங்களேன், ட்ரேடு, எக்கனாமிக், சயின்டிபிக், டெக்னாலஜிஸ், கல்ச்சுரல், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே என்ன பண்ணுங்க, பைலேட்ரல் டைஸா இருக்கட்டும், கோஆபரேஷனா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வச்சுக்கிட்டா இருந்தாலும் ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா மஸ்ட் மேக் இட் ஸ்டாண்ட் ஆன் வார் கிளியர், அதாவது அந்த போர்ல, உக்ரைன் ரஷ்யா வார்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத இந்தியா வந்து கிளியரா சொல்லிடணும், கிளியரா வெளிப்படுத்திடணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரியா, ஓவரலா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய அந்த ஆயில் வாங்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே டைஸ் வச்சிருக்கோம் இல்லையா மேஜரா. இது போர் வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யன் ஆயிலாம் நம்ம எவ்வளவு வாங்கியிருந்தோம் அப்படின்னா 0.2, அதாவது 0.2% கம்மியாக தான் ரஷ்யா கிட்டவும் நமக்கும் ஆயில் ட்ரேட் இருந்திருக்கு. பட் இப்போ வாருக்கு அப்புறம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா மோர் தென் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன், 28% ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் இன்க்ரீஸ் தான், நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதை பயத்தை உண்டாக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் சாங்ஷன் அவங்க போட்டிருக்காங்கல்ல. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு தான் சார்பாக இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்காங்க. பட் நம்ம இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி ரெசல்யூஷனில் அந்த கான்ஃபரன்ஸில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, போத் ரஷ்யாவுக்கும் போகலை, உக்ரைனுக்கும் போகலை, ரெண்டுக்கும் நடுவில் நிலைப்பாடாக என்ன இருக்கும் அப்படின்னா அப்சினேஷன் அப்படிங்கிறது, அந்த ஓட்டை வந்து யாருக்குமே போடாமல் அப்சினேஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போத் சைனாவும் சரி இந்தியாவும் சரி ரெண்டு பேருமே அப்சினேஷனுக்கான அந்த இதில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதுதான் அதுதான் கடைசியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வாருன்னு வரையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்தில் நீங்கள் நிலையாக இருக்கணும், இந்த மாதிரி நிறையா டைஸ் வச்சுக்கிறதுனாலையோ நிறையா வந்து இது லாபம் எடுக்கிறதுனாலையோ ஸோ நீங்கள் வந்து அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதான் ஓவராலாக இதில் இருக்கு. நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, டிஸ்கஸிங் எம்யூயூ வித் இந்தியா ஃபார் ட்ரைனிங் கோஆப்ரேஷன் ஆன் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் யூகே சிடிஎஸ் சிடிஎஸ் அப்படிங்கிறது சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. ஸோ யூகே அப்படிங்கிறது இங்கிலாந்து இருக்காங்களே, ஸோ அவங்க தான் யூகே. ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு, அதாவது யூகேவோட சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணிக்காங்க. சரியா, ஸோ இதனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ யுனைடெட் கிங்டம் இஸ் கீன் கீனானது ஆர்வமாக இருக்குது. சரியா, யுனைடெட் கிங்டம் இஸ் கீன் டு ஹெல்ப் இந்தியா டு டெவலப் தி எதுக்காக மேரிடைம் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, அதை வந்து மேரிடைம் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு யூகே வந்து நம்ம இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம், ரொம்பவே தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா, ஸோ போத் இதை யூகேக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி எம்ஏயூ சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது சைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லுவாங்க எம்ஏயூ அப்படின்னா தமிழில். ஸோ அது சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போத் ரெண்டு கண்ட்ரீஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரியா, ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3-day விசிட் யார் வந்திருக்கா, ஸோ அந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட நேம் என்ன அப்படின்னா அந்த பிக்சருக்கு கீழே இருக்கு அட்மைரல் டோனி ரடக்கின் அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த பாயிண்ட் அந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை டே விசிட் அப்படின்னா 3-day விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ அதை பாருங்க. நெக்ஸ்ட், ராஜ்நாத் வாண்ட்ஸ் டிஸ்என்கேஜ்மெண்ட். டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விலகல்னு அர்த்தம், அதாவது அந்த பிளேஸ்ல இப்போ என்கேஜ் ஆகிருக்கிறது அப்படின்னா என்ன, அந்த பிளேஸ்ல அவங்க சேர்ந்திருக்காங்க அப்படித்தோம். டிஸ்என்கேஜ்மெண்ட் தான் அந்த இதுலேருந்து அது வெளியில் ஏறாங்க அர்த்தம். ஸோ என்ன எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஈஸ்டர்ன் லடாக் பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன் லடாக் ரீஜன்ஸ் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சரி சைனாக்கும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்கு. சரியா, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே அந்த பார்டர் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போத் இந்தியா அண்டு சைனா ரெண்டு கண்ட்ரியோட ஆர்மி ட்ரூப்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டர்லேருந்து வெளியில் போகிறது, அதாவது விலகி போகிறது தான் என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வே ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, நம்மளுடைய சீஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, சரி சீஃப் டிஃபென்ஸ் கிடையாது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எந்த இதில் சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு மீட்டிங்கில் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரியா, ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மீட்டிங்கில் அவங்க வந்து இதை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த இப்போ அந்த மீட்டிங் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அதே மாதிரி அவங்க என்ன அந்த இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சால் போதும். சரியா, இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நியூஸ் நேஷனல் அஃபேர்ஸில் வரும், அப்படியே வரும். ஸோ யூனியன் கேபினெட் கிவ்ஸ் ஏ நாட் ஃபார் 6,003 crore குவாண்டம் மிஷன். இதில் வந்து என்ன அப்படின்னா யூனியன் கேபினெட்டோட சேர்மன் வந்து யார் அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்காக, குவாண்டம் மிஷனுக்காக. குவாண்டம் மிஷன் அந்த டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து செக்யூராக கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ போத் ஆட்டம் அணு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க ஆட்டம் அட்டாமிக்ஸ்
சப்ஜெக்ட்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும், சரியா? ஸோ அப்போ சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது குவாண்டம் டெக்னாலஜி அது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வாஸ்து நல்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 6,003 crore பட்ஜெட்க்கு வந்து ப்ராஜெக்ட் அதை வந்து நல்லா கொண்டு வரணும், இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து அந்த குவாண்டம் மிஷனுக்காக அவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதனால அந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட் சேட்டலைட் பேஸ்டு செக்யூர் குவாண்டம் கம்யூனிகேஷன் நடக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் வந்து செக்யூர்டாக இருக்கும் இது இது மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா 2,000 kilometers வரையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா செக்யூர்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த குவாண்டம் மிஷன் வந்து 2023 யூனியன் பட்ஜெட்டில் குவாண்டம் மிஷனுக்கு ஒதுக்கின அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 8,000 crore. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு பேசா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6,003 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியாக ஒதுக்கியிருக்காங்க, சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்குறது, சரியா? அடுத்து போகலாமா? அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா டைரக்டாக பிஸ்னஸ் நியூஸ். ஸோ பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் எதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோம் லோன். ஸோ ஹோம் லோன் மார்க்கேஜ் லோன் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான் ஹோம் லோன் என்குயரிஸ் ஸ்லோ, யூத் சீக் அன்செக்யூர்ட் கிரெடிட். கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்செக்யூர்டு யூத்னா அது யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க தான் அன்செக்யூர்ட் கடனை நோக்கி போகிறாங்க, அது அதிகமாகுது, அதுக்கான டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா ஹோம் லோன் என்குயரிஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்குயரிஸ்னா என்ன, ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்குயரி பார்க்கறது தான், சரியா? ஸோ இது என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோம் லோன் ஹோம்க்கு அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த லோன் வாங்குறது, அப்புறம் ரீட்டைல் லெண்டிங் இதுக்கெல்லாம் அந்த ரீட்டைல் லெண்டிங்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போன டிசம்பர்ல 2022 டிசம்பர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு டிபாசிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் எது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து குறைஞ்சிருச்சு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ எது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பர்சனல் லோன் வாங்குறதும் கிரெடிட் கார்டு மூலமா அந்த லோன் வாங்குவாங்கல்ல, ஸோ அதுவுமே என்ன ஆயிடுச்சு அதுதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் என்னது அன்செக்யூர்டா இருக்கு, இது பேங்கிங் செக்டருக்கு ஒரு ஒரு இதை ஒரு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த என்குயரி வேல்யூம் இருக்கு இல்லையா, அது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்குயரி வேல்யூம்ஸ் ஃபார் ஹோம் லோன்ஸ் ஃபார் அ குவார்டர் எண்ட் டிசம்பர் 2022 எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 1%. அந்த 1% தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1% லோயர் வந்து இயர் 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 பீரியட், அதாவது டிசம்பர் 2021 கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் 2022 1% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எது என்குயரிஸ் பண்ணுறது, சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த யூ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக நமக்கு யார் யார் தர்றா அப்படின்னா சிஐசி. சிஐசினா என்ன, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி டிரான்ஸ் யூனியன் சிபில், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சொல்கிறாங்க, சரியா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யங் கஸ்டமர் கன்சியூமர்லாம் இருக்காங்களா, யங் கஸ்டமர் இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜராக இந்த மாதிரி பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு மூலமாக லோன் வாங்குறது அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ எந்த ஏஜுக்குள்ளே அப்படின்னா 18-30 years ஏஜ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பீப்புள்ஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா பர்டிகுலராக 43% கொடுத்துருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் டு ரைஸ் 5 billion வயா தி நான் கன்வெர்சபிள் டிபஞ்சர்ஸ். நம்ம நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் டிபஞ்சர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாண்டுக்கும் டிபஞ்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், பாண்டுங்கிறதுமே கடன் பத்திரம் தான், டிபஞ்சர்ஸும் ஒரு கடன் பத்திரம் தான், ஒன் ஆஃப் த கடன் பத்திரம். ஸோ இது வந்து என்ன, அதாவது டிபஞ்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்லலாம், கடன் வாங்குறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதை யூஸ் பண்ணி நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து கன்வெர்சபிள் டிபஞ்சர்ஸ், இன்னொன்று நான் கன்வெர்சபிள் டிபஞ்சர்ஸ். கன்வெர்சபிள் டிபஞ்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தேவையான நமக்கு முதலீடு வந்து நமக்கு எல்லா அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிக்காது இல்லையா. ஸோ நம்ம வந்து பேங்க்கோ எதுக்கோ ஒன்று போய் நம்ம வந்து கடன் வாங்குறோம், சரியா? இப்போ பேங்க்குக்கு போகாமல் நமக்கு கடன் வேணும், ஏன்னா பேங்க்கில் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க, ஸோ நம்ம வந்து அதுக்கு செலுத்த முடியாது. ஸோ பேங்க்குக்கு போகாமல் கடன் வேணும், ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னா டிபஞ்சர்ஸ் யூஸ் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது அந்த கன்வெர்சபிள் டிபஞ்சர்ஸில் வந்து என்ன தெரியுமா, ஸோ நீ நான் வந்து கடன் வாங்கிட்டேன், ஒருத்தவங்கள்ட்ட வந்து நான் கடன் வாங்கிட்டேன், அமௌண்ட்டை வாங்கிட்டேன், கன்வெர்சபிள் டிபெண்டன்ஸ்ல என்ன அப்படின்னா இப்போ நான் திருப்பி செலுத்தும் போது என்கிட்ட அமௌண்ட்டாக இல்லை அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய கம்பெனியோட ஷேரை ஈக்விட்டி ஷேரை அவங்களுக்கு கொடுத்துடலாம், சரியா? அதுதான் என்னது கன்வெர்சபிள் டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் கன்வெர்சபிள் டிபெண்டன்ஸ்னா என்ன தெரியுமா, ஸோ அமௌண்ட்டாக கொடுக்க முடியாத நிலையில் என்னால் என்னோட ஷேர் என்னுடைய கம்பெனியோட ஷேரை ஈக்விட்டி ஷேரை மாற்றி கொடுக்க முடியாது, சரியா? ஸோ அதுதான் என்னது நான் கன்வெர்சபிள் டிபெண்டன்ஸ்னு அர்த்தம், சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் கம்பெனி இருக்காங்களே, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, இவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை இது மூலமாக ரைஸ் பண்ணிக்காங்க, $5 billion வந்து நான் கன்வெர்சபிள் டிபெண்டன்ஸ் மூலமாக கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, சரியா?
ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து பாருங்களேன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸ்டீல் பிஎல்ஐ ஸ்கீம். பிஎல்ஐ அப்படின்னா என்ன தெரியுமா? ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன, எதுக்காக ப்ரொடக்ஷனுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டிலேயே தயாரிக்கிற பொருள் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி செல்ஃப் ஆண்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ணணுன்றதான் அதோட நோக்கமே. ஸோ ஸ்டீல் அந்த செக்டாரில் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதனால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 30,000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. எவ்வளோ கம்பெனிஸ்க்கு நம்ம சைன் பண்ணியிருக்கோம், எம்ஏயு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளோ கம்பெனிஸ்க்கு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 27 companies கூட சைன் பண்ணியிருக்கோம், 57 MOU சைன் ஆயிருக்கு சரியா. ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிக்சரில் யார் பார்த்துருப்பீங்க, ஜோதிராதித்யா சிந்தியா. ஸோ நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துட்டே வருவோம், ஜோதிராதித்யா சிந்தியா இங்கேயே வர்றாங்க. ஸோ சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் தானே இவங்க, ஸோ இவங்க ஏன் ஸ்டீலுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஆல்சோ ஸ்டீல் மினிஸ்டர் சரியா. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் யார் அப்படின்னா ஜோதிராதித்யா சிந்தியா சரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஜாப் கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்னா 60,000 ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் 2030 and 31 நம்ம இந்தியா வந்து 3வது லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் உள்ள கண்ட்ரியாக முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இதெல்லாம் எதில் பேசுகிறாங்க, எந்த மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னா, அட்ரஸிங் தி இந்தியா ஸ்டீல் 2023 கான்ஃபரன்ஸ். அந்த இந்தியா ஸ்டீல் 2023 அப்படிங்கிறது அந்த கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் தான் அட்ரஸ் பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க சரியா. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வருது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் என்ன வேர்ல்டு, உலகத்திலேயே ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல செகண்ட் கண்ட்ரி யார் அப்படின்னா நம்ம தான் சரி. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து போகலாமா. நெக்ஸ்ட் என்ன என்ன நியூஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸில் ஒரு நியூஸ் இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னா, பிரணாய் அண்டு சிந்து டு லீட் தி இந்தியன் டீம் அட் த சுதர்மேன் கப். ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டா நம்ம என்னென்ன பாயிண்ட் எல்லாம் பார்ப்போம், ஃபஸ்ட்டு அது என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்ப்போமா, ஸோ அது எங்கே நடக்குது, ஸோ அது பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சிருக்கா இதெல்லாம் பார்ப்போம். ஸோ எப்போ நடக்குது இதெல்லாம் பார்ப்போமா. ஸோ இது வந்து சுதர்மேன் கப்பு, என்ன கப்புனா சுதர்மேன் கப்பு, என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா பேட்மிண்டன். ஸோ சிந்து அப்படின்னு நேம் பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பேட்மிண்டன்னா. ஸோ அதில் பிரணாய் இருக்காங்களே, ஸோ அவங்களும் சிந்து இவங்க ரெண்டு பேருமே அதை லீட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க படுகிறது சரியா. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் நடக்கலை, நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, எப்போ நடக்க போகுது எங்கே நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னா May 14 மே மாதம் 14 to 21 நடக்க போகுது சுதர்மன் கப் பேட்மிண்டனுக்கான ஒரு ஈவெண்ட்டு. எங்கே நடக்க போகுது அப்படின்னா சைனாவில் நடக்க போகுது சரியா. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம், அந்த போட்டி நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிசல்ட்டில் யார் ஜெயிச்சிருக்கான், மென்ஸ் சிங்கிளில் யார், உமன் சிங்கிளில் யாருன்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரியா. அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.